முடிவால் பிரச்சனையில் சிக்குவாரா மீனா? அடுத்தடுத்து அரங்கேறும் பரபரப்பான சம்பவங்கள், யாரும் எதிர்பாராத அதிரடியான கதைக்களத்தை காணத்தவராதி. பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த இனி நடக்க போவது என்ன? எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம் கேஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன என்ன இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்றதுக்கு முன்னுக்கா எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பரான நிறைய வீடியோக்களை பாருங்கள், ஓகேங்களா? கேஸ், இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரேட்டான ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேவரேட்டா என்னங்க இது? ஒரு டைமில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரொம்ப பேருக்கு நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரேட்டாக இருந்த ஒரு விஷயம். ஸோ இப்போது அது என்ன சொன்னால், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரொம்பவே மோசமாக வேடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஒரு லைன் என்ன, பாண்டியன் ஸ்டோர்ஸோட அந்த ஒரு விஷயம் லிட்ரலி மோஸ்ட்லி எஃபெக்டபிள் அப்படின்லாம். ஏன்னா தங்கமயில் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் இன்க்ளூட் வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையை மூட்டி விட்றதா இருக்கட்டும், இல்லாத ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், சொல்லாத ஒன்று சொன்னதா, செய்யாத ஒன்று செஞ்சதா, இப்படி சொல்லி கணவன் மூலியமாக நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த குடும்பத்தில் இருந்து விலக்கி ஒரு அப்படி ஒரு மாஸ்டர் மைண்ட் போர்டு அப்படி ஒரு பிளான் வந்து தங்கமயில் க்ரியேட் பண்ணுறாங்க. தங்கமயில் மாதிரியே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கேரக்டரோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸில் நிறைய அடுத்தடுத்த பிரச்சனைகள் அடுத்தடுத்த குழப்பங்கள் வர்றதுக்கு இருக்குது. ஸோ இதோட யாரோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்மளோட மூர்த்தியோட சப்போர்ட் நம்மளோட தங்கமயிலுக்கு இருக்குது. ஸோ தங்கமயிலோட ஒரு செனாரியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்கமயிலோட ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ஸ்டோரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்காத ஒரு பொண்ணு படித்ததாக சொல்லி, நகை இல்லாமல் சொத்து இல்லாமல் சொத்து இருக்கிறதா சொல்லி, சொந்தம் ஒன்றும் இல்லாமல் சொந்தம் இருக்கிறதா சொல்லி, எப்படின்னு அவங்களே அவங்கள சுற்றி ஒரு இமேஜினான ஒரு விஷயங்கள நிறைய பொய்களை சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பொய்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாட்டுப்படும் போது தங்கமயிலுக்கு என்ன ஆக போகுது அப்படின்றது தான். ஸோ தங்கமயிலுக்கு என்ன ஆக போகுன்றதை ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரசிகப்பெருமக்கள் எல்லாருக்குமே வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டே டியூன், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். சொல்ல இணைந்திருந்தீங்களோட சூப்பரான நிறைய வீடியோக்களை எதிர்பாருங்க, ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.